ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും എൻ മനതിൽ നിറഞ്ഞ മര്യാദക്കുറിയ രാജയോഗ നേയർകൾ അനവർക്കും ഇനിയ ദീപാവലി നൽ വാഴ്ത്തുക്കൾ தீபாவளி அதாவது தீபாவளி மற்றும் குரு பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிற சிறப்புக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:36 வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பல பலன்களை யூடியூப்பில் அதாவது ராஜயோகம் யூடியூப்பில் எல்லா நேர்களும் பார்த்துருக்கீங்க, அது சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த குரு பெயர்ச்சி வந்து அதாவது பலன்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த குரு பெயர்ச்சிக்கான பரிகாரத்தை இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிறது. 11 வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு எட்டி பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சி ஆகிறார். பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பலமிழந்து பயிற்சி ஆகிறார். நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பலம் இருந்தால் திருமணம் செய்யலாங்கிற நல்ல வாக்குக்கு ஏற்ப அந்த நல்ல வாக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தடுமாற்றமாகக்கூடிய அளவுக்கு அந்த குரு பகவானே பலமிழந்து பயிற்சி ஆகிறதுனால இந்த பயிற்சியில் வந்து எல்லா ராசிக்காரர்களுமே தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அதாவது ஓரளவு உழைச்சித்தான் அதற்கான வளர்ச்சியை அதற்கான மதிப்பை நாம் வந்து சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உபகாரத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயம் உண்மையாகவும் திண்ணமாகவும் இருக்கிறதுனால தான் இப்போ 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு விரிவான பரிகாரங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே குரு பகவான் வந்து பலம் இழந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு விதி, அதாவது ஒரு மைனஸ் விதியாக இருந்துட்டு இருந்தால் கூட அதே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பிரதம திதியில் வந்து பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது இன்னொரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எந்த பக்கம் பார்த்தாலும் கொஞ்சம் வந்து பலம் இழக்கக்கூடிய சூழலில் குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுமே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலத்தில் வந்து குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது அதற்கான பலங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் மேச ராசியை சேர்ந்தவங்க வந்து செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு பித்தளை தட்டில் கொண்டக்கடலையை நிரப்பி வச்சு, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலையை நிரப்பி வச்சு அதாவது பரப்பி வச்சு அந்த கொண்டக்கடலைக்கு மேலே 21 அகல் விளக்கு அது நெய் விளக்கு ஏற்றி அந்த விளக்கு வந்து வடக்கு முகமாக நோக்கி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தட்சிணாமூர்த்தி படத்தை வந்து வடக்கு நோக்கி வச்சு தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் சுண்டக்கடலையை வந்து பரப்பி வச்சு அது மேலே 21 அகல் விளக்கு பசு நெய் ஊற்றி அந்த விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கும் வடக்கு முகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த குரு பயிற்சி எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பிரார்த்தனையாகவோ ஒரு வேண்டுதலாகவோ வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுண்டக்கடலை வந்து ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு அதாவது கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் பாதையில் வந்து தூவி விடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னா குரு பயிற்சி ஆகக்கூடிய அதாவது 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9:36 9:36 செய்யலாம். அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் செய்யலாம். அந்த வியாழக்கிழமை செய்ய முடியாமல் இருந்தாலும் எந்த வியாழக்கிழமை நாளாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பரிகாரத்தை செஞ்சு மேஷராசிக்காரர்கள் மேன்மையடையலாம்ங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவானுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து அதாவது 12 அரசைகளை எடுத்துக்கணும்.
அரச இலை இருக்கு இல்லையா, அரச இலையை வந்து 12 இலை எடுத்து அந்த அரச இலையுடைய நுனிப்பகுதி வடக்கு முகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது மேலே 12 அகல் விளக்கு, அதில் வந்து நெய் ஊற்றி, அதாவது சுத்தமான பசு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். அந்த விளக்கும் அது அந்த அகல் விளக்கும் வந்து வடக்கு நோக்கி திறந்துட்டுருக்கணும். அரச இலையும் வடக்கு முகமாக இருக்கணும், அகல் விளக்கும் வடக்கு முகமாக இருக்கணும். அகல் விளக்கில் உபயோகப்படுத்தக்கூடிய வந்து பசு நெய்யாக இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி, அந்த 12 அகல் விளக்குக்கு முன்னாடியும் அரச இலைக்கு முன்னாடியும் முல்லைப்பூவை பரப்பி வைக்கிறது, முல்லைப்பூவை தூவி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முல்லைப்பூ விடுபூவாக வந்து போட்டு வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி முல்லைப்பூவை பரப்பி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லா இருந்துகிட்ருக்கும். முடிஞ்சால் ஓம் பொன்னவ மன்னவ கீர்த்தியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 12 முறை உச்சரிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பொன்னவ மன்னவ கீர்த்தியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 12 முறை உச்சரித்து பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த பிரார்த்தனையை வந்து குரு பெயர்ச்சி நாளன்றும் செய்யலாம், அல்லது வியாழக்கிழமை நாள் அன்றைக்கும் செய்யலாம். முதல் வியாழக்கிழமை முடியாமல் இருந்தாலும் அடுத்த வியாழக்கிழமை செய்யலாம், அல்லது தொடர்ந்து வியாழக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யும் பொழுது பலன்கள், பாக்கியம் அப்படிங்கிற பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்துக்கு குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ஓரளவு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 3 யானை பொம்மைகள் வாங்கிக்கிறது நல்லது. அந்த 3 யானை பொம்மைகளையுமே வந்து தந்தம் இருக்கணும், யானை தந்தம் இருக்கிற மாதிரி 3 யானை பொம்மைகள் வாங்கி அந்த யானை பொம்மைகளை வந்து மஞ்சள் நீரில் முக்கி மூழ்கி எடுத்து, அதாவது யானை குளிப்பாட்டுற மாதிரி மஞ்சள் நீரில் மூழ்கி எடுத்து அந்த யானையை வந்து பூஜை ரொம்பில் வடக்கு முகமாக வந்து வச்சு அந்த யானைக்கு வந்து சுண்டல் கடையில் தனித்தனியே சுண்டக்கடலை மாலை போடணும். ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியே சுண்டல் கடலை மாலை போட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறது, குரு பகவான் நினச்சி தட்சிணாமூர்த்தியை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நாள் வந்து அதாவது குரு பயிற்சி நாளாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது வியாழக்கிழமை நாளாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்சா ஓம் பிரகஸ்பதையே நம, அதாவது ஓம் பிரகஸ்பதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 11 முறையோ 12 முறையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். கடகராசிக்காரர்கள் வந்து 7 இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது எதிர்காலம் சிறப்படையக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பொதுவாக வந்து குரு பகவானுடைய படத்துக்கு முன்னாடி அல்லது தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் தட்சிணாமூர்த்தி படத்தை வடக்கு முகமாக நோக்கி வச்சு அந்த தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி மஞ்சளும் அரிசியும் கலந்து வைக்கணும். அதாவது இந்த திருமண விழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா, திருமண வைபவங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து அட்சதை போடுறதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா அரிசி, அந்த மாதிரி பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து ஒரு அகல் விளக்கில் வச்சுட்டு குரு பகவானை நினச்சோ தட்சிணாமூர்த்தியை நினச்சோ குரு பயிற்சியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும்போது கிழக்கு முகமாக அமர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது தட்சிணாமூர்த்தி படம் வடக்கு முகமாக இருந்துகிட்டு இருக்கணும், அந்த தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி வடக்கு முகமாக ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் அரிசி ரெண்டு கலந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்து குரு பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம். பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் பெத்த தாய் தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது உங்களுக்கு கற்றுக்கொடு கொடுத்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட, அதாவது குரு ஸ்தானத்தில் உள்ளவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து இல்லாதவங்க, வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய மனைவி வழி சொந்தங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அல்லது வந்து அலைபேசி வழியாகவாவது ஒரு ஆறுதலான 4 வார்த்தை பேசுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால குரு பயிற்சி வரக்கூடிய நாளன்றோ அல்லது வியாழக்கிழமை நாட்களிலேயோ ஒரு மஞ்சள் துணி மீது முல்லைப்பூவை பரப்பி வைக்கணும். அதாவது ஒரு மஞ்சள் துணியை வந்து பூஜை ரொம்பில் விரித்து வச்சு அந்த மஞ்சள் துணிக்கு மேலே முல்லைப்பூவை பரப்பி வச்சு அதில் வந்து ஒரு நெய் விளக்கு, அதாவது அகல் விளக்கு ஏற்றி வச்சு குரு பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து வியாழக்கிழமை நாட்கள்லையும் செய்யலாம், குரு பயிற்சி அன்னைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய, கடன் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்வான காலங்களை சந்திக்க முடியும்.
அடுத்து கன்னி ராசியை சேர்ந்தவங்க இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதனால கன்னி ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய பூஜை அறையில தட்சிணாமூர்த்தி படத்தை வடக்கு முகமாக வச்சு தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை சொம்புல நிறசொம்பு தண்ணி வச்சு அந்த நிறசொம்பு தண்ணிக்குள்ள மஞ்சள் கிழங்கு அதாவது வந்து இப்ப வந்து மாங்கலியத்துக்கு பதிலாக அந்த அவசரத்துக்கு வந்து இந்த மாங்கலியத்துக்கு வந்து மஞ்சள் உபயோகப்படுத்துறாங்க இல்லையா மஞ்சள் கட்டைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அந்த மாதிரி அந்த மஞ்சள் கிழங்கு ஒரு கிழங்கு வந்து ஒன்று போடலாம் அல்லது அஞ்சு போடலாம் எங்கே அந்த பித்தளை சொம்புக்குள்ளே அந்த தண்ணீருக்குள்ளே அஞ்சு மஞ்சள் கிழங்கு அல்லது ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து பித்தளை சொம்புக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து குரு பகவானை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். மங்களகரமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மனசுக்கு இதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். அடுத்து துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மாதுர் ஸ்தானமாகவும் சுகஸ்தானமாகவும் வாகன ஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த நான்காம் இடத்துக்கு குரு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மைகளை உண்மையாக கொடுக்கணும். அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் தட்சிணாமூர்த்தி படத்தை வந்து வடக்கு முகமாக வச்சு அந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து வெண்பொங்கல் படைத்து அதை நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து இந்த குரு பகவானை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே குரு பகவானுக்கு உண்டான பாடல்கள் பாடலாம் அல்லது மொத்தமாகவே குரு பகவானே குரு பகவானே அப்படிங்கிற வார்த்தையை வந்து 21 முறை அதாவது குரு பகவானுடைய நாமாவளியை 21 முறை உச்சாரணம் செய்யலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு அதாவது தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பகவானுடன் பெயர்ச்சியாகக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது பின்னடைவில்லாமல் கிடைக்கணும். அப்படின்னா பொதுவாகவே குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க அதாவது ஆசிரியராக இருக்கலாம் வித்தைகள் கற்றுக் கொடுத்தவராக இருந்துட்டுருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவராக இருந்துட்டுருக்கலாம் அந்த மாதிரி குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க உங்களுக்குன்னு குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை வந்து ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குரு பயிற்சி அன்னைக்கே கூட்டிகிட்டு போகணும்னு கிடையாது. குரு பயிற்சி முடிஞ்சு ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய சொந்த செலவில் குரு ஸ்தானத்தில் உள்ளவர்களை ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அழைச்சிட்டு போகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாய் தந்தையரை வந்து மதிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து மாதுளம்பழம் வாங்கி தருவதும் ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்குது. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஏதாவது வாழைப்பழம் அல்லது உணவு ஆகாரம் வாங்கி தருவது கரும்பு வாழைப்பழம் இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு வந்து தானம் செய்வதும் சிறப்பாக இருந்துகிட்டு தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் வந்து முருகர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக முருகர் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்சால் வேல் தானம் செய்வது கூட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது உங்களுடைய பூஜை அறையிலேயே அந்த முருகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேல் வந்து அதாவது சிறிய அளவில் வந்து ஒரு ஜான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு 12 இன்ச் வர்ற மாதிரி ஒரு வேல் வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேலுக்கு வார வாரம் வந்து செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால உடல் ஆரோக்கியம் அதாவது தேக ஆரோக்கியம் தெளிவு மன உறுதி நல்ல சிந்தனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஆட்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து அந்த நந்தா தெய்வத்துக்கு வந்து ஏதாவது நெய் வாங்கி தருவது அல்லது உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வசதி இருந்தது அப்படின்னா நந்தா தெய்வமே வாங்கி தரலாம். அப்படி நந்தா தெய்வம் வாங்க முடியாதவங்க அந்த நந்தா தெய்வத்துக்கான எண்ணெய் அல்லது பசு நெய் வாங்கி தருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நந்தா தீப வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குரு பயிற்சி நாட்களிலேயோ வியாழக்கிழமை நாட்களிலேயோ குலதெய்வத்தை நினைச்சு குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த நந்தா தீபத்தை நினைச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சிக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய பூஜை அறையில் வந்து மூன்று வெத்தலை வச்சுக்கணும். அந்த மூன்று வெத்தலையுமே வடக்கு முகமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த மூன்று வெத்தலையில் வந்து ஒரு வெத்தலையில் பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார், இன்னொரு வெத்தலையில் வந்து மஞ்சளில் வந்து ஒரு பிள்ளையார், அதாவது மஞ்சள் கலந்து ஒரு பிள்ளையார் வைக்கணும். இன்னொரு வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா விபூதியில் பிடிச்ச பிள்ளையார் வச்சுக்கணும். ஒன்று வந்து மஞ்சள் பிள்ளையார், ஒன்று வந்து விபூதி பிள்ளையார், இன்னொரு பிள்ளையார் வந்து பசும் சாணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார். இந்த மூன்று பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அதாவது அந்த மூன்று பிள்ளையாருக்குமே சந்தன குங்கும பொட்டு வச்சு பிரார்த்தனை வச்சுக்கணும். அந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி குரு பயிற்சியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே எல்லோருக்குமே அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சுபகிரகமாகிய குரு பகவான் உங்களுக்கு நல்லது கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து அடிமனசிலிருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெகுமானத்தை தரக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு வருமானத்தை தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இருக்கிற 12 ராசிகளிலேயே மீன ராசிக்கு முதல் தரமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கார். இந்த முன்னேற்றங்களை வந்து நீங்கள் வந்து முழுமையாக அடையணும் அப்படின்னா பொதுவாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வடக்கு முகமாக வச்சுக்கணும். வடக்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அந்த படத்துக்கு முன்னாடி வந்து மா இலை வெற்றிலை அரச இலை, திரும்பவும் சொல்கிறேன், மா இலை வெற்றிலை அரச இலை, இந்த மூன்றுமே கலந்து ஒரு குவியலாக போடணும். பரப்பி வைக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு குவியலாக வந்து சேர்த்து வச்சுக்கணும் அந்த படத்துக்கு முன்னாடி. அந்த மா இலை வெற்றிலை அதே மாதிரி அரச இலை குவியலுக்கு முன்னாடி நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்கள் மனசில் எந்த மாதிரி கஷ்டம் இருக்குதோ, எந்த மாதிரி கடன் இருக்குதோ, எந்த மாதிரி சுபகாரிய தடை இருக்குதோ அதையெல்லாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக காரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய காரிய சித்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 நவம்பர் மாத குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பலம் இருந்ததுன்னா திருமணம் செய்யலாம், அதே மாதிரி குரு பகவான் தனகாரகன் பொன்னவன் மன்னவன் அப்படிங்கிற அமைப்பு, இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற 9 கிரகங்களிலேயே சுப கிரகம் அப்படிங்கிற சிறப்பு, இருக்கிற எல்லா ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு அனுகிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய சிறப்புகளுக்கு அதிபதியாகிய இந்த குரு பகவான் வந்து தற்சமயம் பயிற்சியாகும் பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று, ரெண்டாவது பிரதம திதியில் வந்து பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த பிரதம திதி நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அதே நாளில் வந்து சனி பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பரிகாரம் செய்து நம்ம வந்து பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பரிகாரங்களை அற்புதமான சூட்சமத்தோடு அடிப்படையோடு உங்களுக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லோருமே பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதற்கு மேலே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இன்னும் பலன்கள் அதிகமாகவோ அல்லது தேவையில்லாத இன்னல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிக்கி ஓடிட்டு காட்டி, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் குரு பயிற்சி வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.